தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் ஹீரோவுக்கான மாஸ் பாடல்கள் எப்போது வெளியானாலும் ஹீரோயிச ட்ரெய்லர்கள் எப்போது வெளியானாலும் அதை ஓரிரு தினங்களில் தனதாக்கி கொள்வார் கேப்டன் தோனி பிகில் படத்தில் ஒரு காட்சி வரும் போலீஸ்காரரிடம் பேசும் விஜய் ஓப்பனிங்கில் ஏதோ செம்ம மேட்டு சொன்னிய என்ன அது ஆ நாம யாருன்னு முக்கியம் இல்லை நம்மளால் என்ன முடியுன்றது தான் முக்கியம் நமக்கு ஆகுது இல்லை இந்த டைலாக்கு நான் வச்சுக்கிறேன் என கூறி மாஸாக நடந்து செல்வார் அப்படித்தான் தோனிக்கும் எல்லாம் செட்டாகிறது கொண்டாடி தீர்க்கின்றனர் ரசிகர்கள் கேப்டன் கூல் தல இதை தாண்டி தனி மனித வழிபாட்டுக்கு என்னென்ன வார்த்தைகள் இருக்கின்றதோ அத்தனையும் குறிப்பிட்டு தோனியை வழிபடும் ரசிகர்களும் உண்டு தனிமனித வழிபாடு சரியோ தவறோ இந்த விவாதங்களை தாண்டி அதை தனக்கான விஷயங்களுக்கு பயன்படுத்தாத தோனியும் கொண்டாட்டத்திற்கான விஷயமாக மட்டுமே பார்க்கும் ரசிகர்களும் இருக்கும் வரை அந்த கொண்டாட்டத்தில் என்ன தவறு இருக்கிறது இந்த கொண்டாட்டம் தோனி வாங்கி கொடுத்த கோப்பைகளாலும் அவர் அடிக்கும் சிக்சர்களாலும் மட்டுமே கிடைக்கிறதா என்ன ஏதும் இல்லாத ஒரு இடத்திலிருந்து வந்து அத்தனை எளிதாக கிடைக்காத மக்களது மனங்களை வென்றதற்கு இடையிலான பயணங்களால் கிடைத்தது எத்தனை ஏற்ற இறக்கங்கள் எத்தனை விமர்சனங்கள் எப்போதும் முகம் சுழித்திடாத கோபத்தை பெரும்பாலும் காட்டாத பதற்றமான சூழலையும் நிதானமாக கையாளுகிற மைதானத்தில் இருக்கும் கடைநிலை ஊழியர்களிடமும் ஒரே மாதிரி நடந்து கொள்கிற பண்புகளால் கிடைத்தது முக்கியமாக வழக்கத்திற்கு மாறாக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் சிந்திக்கும் திறனாலும் அதனால் இந்திய அணிக்கு கிடைத்த பலன்களாலும் கிடைத்தது இவை அனைத்தும் தான் எத்தனை சிறந்த வீரர்கள் வந்தாலும் நம்மை தோனியை தேடச் சொல்கிறது மனம் எதற்காக இத்தனை இத்தனை விளக்கம் என யோசிக்கிறீர்கள் என்றால் அதற்கான காரணமும் இல்லாமல் இல்லை எதிரணியின் பந்துவீச்சை அடித்து நொறுக்கும் அதிரடி பேட்ஸ்மேன் சாமர்த்தியமான விக்கெட் கீப்பர் தோனி கேப்டன் கூல் ஆவதற்கான அச்சாணியாக அமைந்த நாள் என்று ஆம் தோனி முதன் முதலாக கேப்டனாக இந்திய அணியை வழிநடத்தி வெற்றியை தேடித்தந்த நாள் இரண்டாயிரத்தி ஏழு செப்டம்பர் பதினான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இந்திய அணியின் கேப்டனாக எம் எஸ் தோனி தனது முதல் ஆட்டத்தை நாள் முதல் போட்டியே பாகிஸ்தானுடன் இங்கிருக்கும் அரசியல் சூழலால் பாகிஸ்தானுடன் நடக்கும் கிரிக்கெட் போட்டிக்கு எத்தனை எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் இதில் கேப்டனாக பொறுப்பேற்று முதல் போட்டியே பாகிஸ்தானுடன் என்றால் இருக்கும் பதற்றத்திற்கு சொல்லவா வேண்டும் அந்த போட்டியில் நடந்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று இரு அணிகளும் இருபது ஓவர்களுக்கு நூற்று நாற்பத்தி ஒரு ரன்களை எடுக்க ஆட்டம் அவுட் முறைக்கு சென்று இறுதியில் இந்திய அணி வென்றது பவுல் அவுட்டில் பந்து வீச மூன்று வீரர்களை தோனி தேர்வு செய்த விதமே சொல்லும் அவர் பாணி தனி ரகம் என்று அன்று தொடங்கிய வெற்றி பயணம் தோனிக்கு இன்னும் தொடர்கிறது கேப்டனாக எழுபத்தி நான்கு டி டுவெண்டி போட்டிகளில் நாற்பத்தோரு வெற்றிகள் இருநூறு ஒருநாள் போட்டிகளில் நூத்தி பத்து வெற்றிகள் அறுபது டெஸ்ட் போட்டிகளில் இருபத்தி ஏழு வெற்றிகள் என சிறப்பான ரெக்கார்டையை வைத்துள்ளார் தோனி சிறந்த வீரர்களை கொண்டு கோப்பைகளை வெல்வதில்லை இருக்கும் வீரர்களை சிறந்தவர்களாக்கி கோப்பைகளை வெல்கிறார் இது தோனியின் ரசிகர்கள் சொன்னதல்ல தலை சிறந்த கிரிக்கெட்டர்கள் சொன்னது உதாரணத்திற்கு தான் ஒன்றை பார்த்து விடுவோமே சிஎஸ்கே முதல் முறையாக கோப்பையை வென்ற அணியில் முக்கிய வீரராக இருந்தவர் மேத்யூ ஹைடன் அவர் ஊடகம் ஒன்றில் பேசுகையில் தோனியால் ஆஸ்திரேலிய அணியை கூட எளிதாக வழிநடத்த முடியும் தான் யார் ஒருவரையும் விட பெரியவன் அல்ல என அவர் நம்புகிறார் அவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக அல்லாமல் அணிக்காக கடினமாக உழைக்கிறார் மக்களை ஒன்றிணைக்க ஒரு வழியை கண்டுபிடித்து அதை சுய விளம்பரமோ அல்லது ஈகோவோ இல்லாத வகையில் மேற்கொள்கிறார் என தெரிவித்திருந்தார் இன்னும் எத்தனை எத்தனையோ இதை தாண்டி சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் சர்வதேச கிரிக்கெட்டில் தோனியின் முதல் கேப்டனாக இருந்தது கங்குலி ஒருநாள் போட்டிகளில் தோனி அறிமுகப்படுத்தப்பட்டது கங்குலி கேப்டனாக இருந்தபோதுதான் ஆனால் கங்குலியின் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் கேப்டனாக இருந்தது தோனி அடுத்ததாக ராகுல் டிராவிட் தலைமையின் கீழ் தோனி விளையாடி உள்ளார் டிராவிட்டுக்கு மாற்றாக ஒருநாள் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டது தோனி டிராவிட்டின் கடைசி ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி போட்டியில் தோனியை கேப்டனாக செயல்பட்டார் அனில் கும்ப்ளே இந்திய அணியின் கேப்டனாக இருந்தபோது தோனி அவரது தலைமையின் கீழ் விளையாடியுள்ளார் பின்னர் கும்ளேவிற்கு மாற்றாக தோனியே டெஸ்ட் அணியின் கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டார் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கும்ப்ளே நியமனம் செய்யப்பட்டபோது இந்திய டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் அணியின் கேப்டனாக இருந்தது தோனி இந்திய அணி தனது முதல் டி டுவெண்டி போட்டியை தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆடியது அப்போது சேவாக் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட்டார் அந்த அணியில் தோனியும் இருந்தார் பின்னர் இந்திய அணியின் கேப்டனாக தோனி பொறுப்பேற்ற பின் சேவாக் துணை கேப்டனாக செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது பின்னர் விராட் கோலியின் தலைமையின் கீழும் ரோஹித் சர்மாவின் தலைமையின் கீழும் விளையாடியுள்ளார் விராட் கோலியின் தலைமையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தோனி விளையாடியது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் தொடரை கணக்கில் கொண்டால் ஜடேஜா மற்றும் ருத்ராஜ் தலைமையிலும் விளையாடியுள்ளார் தோனி ஒரு வீரராக தனது கிரிக்கெட் வாழ்வின் கடைசி கட்டத்தில் இருக்கிறார் நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடரில் அவர் விளையாட வேண்டும் என்பதே அவரது ரசிகர்களின் விருப்பம் ஒன் லாஸ்ட் டைம் நடக்குமா காத்திருப்போம்